கொடுத்தால் முடியும் தோடா. மதுரையில் வாழும் நன்கொடையாளர் மூலம் தானம் பெற்று கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவர் சாதனை. மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையில் முதல் முறையாக ஒரு ஆரோக்கியமான நன்கொடையாளர் மூலம் கல்லீரல் தானம் பெற்று கல்லீரலின் ஒரு பகுதியை நன்கொடையாக பெறப்பட்டு பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. மனித கல்லீரலில் வலது மற்றும் இடது என இரு வகைகள் உள்ளன. வலது கல்லீரல் நன்கொடையாளரிடமிருந்து பெறப்பட்டு வாழும் நோயாளிக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முறையில் பொருத்தப்படுகிறது. முன்னதாக இதே குழு பெரியவர்கள் மூலம் நன்கொடை பெறப்பட்டு குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தது. இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த 25 வயது நிரம்பிய இளைஞருக்கு கல்லீரல் மிகவும் பாதிப்படைந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கல்லீரல் சிகிச்சை நிபுணர்களால் பரிசோதனை செய்யப்பட்டு அவரது எதிர்காலத்தையும் அவரது இளம் வயதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது. 53 வயதான அவரது தாயார் தனது மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களால் பல சோதனைகளுக்கு பிறகு தாயாரின் கல்லீரல் தானமாக பெறப்பட்டு கல்லீரல் அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது. டாக்டர் மணீஷ் சர்மா, டாக்டர்கள் மதுசூதனன், ஆனந்த், ராமமூர்த்தி, மஞ்சுநாத் மற்றும் பலர் அடங்கிய மருத்துவக் குழுவால் சுமார் 15 மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. டாக்டர் ராஜேஷ் பிரபு, டாக்டர் பத்மா பிரகாஷ், டாக்டர் ஜான் ராபர்ட் ஆகியோர் உள்ளிட்ட மற்றொரு மருத்துவர்கள் குழு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சைக்கு 7 நாட்களுக்கு பிறகு நன்கொடையாளர் டிசார்ஜ் செய்யப்பட்டார். இந்த மாற்று அறுவை சிகிச்சை தமிழக முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டது. அரசாங்கத்தின் ஆதரவுக்கு நன்றி கூறுகிறோம் என்று மதுரை அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரோகிணி ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு கல்லீரல் முழுவதுமா டேமேஜ் ஆன நபருக்கு தான் நம்ம பண்றோம். இப்ப கல்லீரல் முழுவதுமா டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கல்லீரல் வச்சு அவருங்க நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ ஒரு புது கல்லீரல் பொருத்தினாதான் அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். ஸோ அப்போ புது கல்லீரல் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று மூளைச்சாவு அடைந்த நபர் தானம் பண்ணலாம், அது வந்து கெடாவரிக் ஆர் பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். இல்லை ரெண்டாவது என்னென்னா, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அவங்களோட பகுதி கல்லீரலை தானம் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரவிக்குமார் வந்து அந்த கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவங்க அம்மா சாந்தி வந்து அவங்க கல்லீரலில் ஒரு பகுதியை தானம் பண்ணி இப்போ ரவிக்குமாருக்கு ஆக்சுவலாக ரெண்டாவது வால்வு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன். இதை வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம நிறைய டெஸ்ட்டுகள், இவங்களும் சரி பேஷண்ட்டும் சரி டோனரு சாந்தி அம்மாலாம் நிறைய டெஸ்ட்டு எக்கச்சக்க டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கல்லீரலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கே வர முடியும். ஸோ இத்தனை இதுலேயும் அவங்க கோஆப்ரேட் பண்ணி, எங்களுக்கு ஒவ்வொரு லெவல்லையும் கோஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷனை நாங்கள் மேற்கொண்டோம்.